தமிழரோட பண்பாடு வாழ்வியல் இதில் வந்து பனைமரத்தை வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது. ஆதி காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் பனைமரம் வந்து உயிர்ப்போடு இருக்குது. நம்ம இந்தியா வந்து விடுதலை அடையும் போது 80 கோடி பனைமரங்கள் இருந்ததாக வரலாற்று சான்று இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 கோடிக்கும் குறைவாக இருக்குது. தமிழகத்தோட நிலப்பரப்பில் அதிகமாக அழிஞ்சிட்டு வர மரங்களில் முதலிடத்தில் இருக்கிறது பனைமரங்கள் தான். தேசிய நெடுஞ்சாலையில் எங்கே பார்த்தாலும் முதல்ல எடுக்கிறதா தான். ஆனால் இந்த பனைமரம் வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கவும் மண்ணோட வளத்தை பாதுகாக்கவும் மண் அரிப்பை தடுக்கிறதுக்காகவும் நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன எச்சம். அதில் முக்கியமாக பனைமரத்தோட பயன்பாடுகள்னு பார்த்தீங்கன்னாக்கா பனைமரத்தோட பனங்கிழங்குலேருந்து பனஞ்சாறுலேருந்து பனங்கல்லுலேருந்து அதிலேருந்து கிடைக்கிற பனங்கிழங்கு அந்த கிழங்குலேருந்து உற்பத்தி பண்ணுற மாவு இது எல்லாமே வந்து வந்து மருத்துவ குணம் வாய்ந்த விஷயம். இதை வந்து மக்கள் வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு பயன்படுத்தலை. அந்த வெயில் காலங்களில் வந்து நொங்குன்றதை மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, மற்ற பொருட்களை அந்தளவுக்கு பயன்படுத்தலை. இதில் ஆண் பனைமரத்தில் இருக்கிற ஒரு பூவோட பேர் வந்து கூக்கான். அந்த கூக்கான்ற அந்த பூவை வந்து அரைச்சி அதிலிருந்து நாங்கள் இந்த நெருப்பை வந்து வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம இந்த கார்த்தி சுற்றும் போது அந்த கிடைக்கிற அந்த பொறி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையான தமிழரோட தீபாவளின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த கார்த்திகை திருநாள் தான். இது ஆரம்பத்துலேருந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். முக்கியமாக இதுக்கு இதை கொண்டாடுறதுக்கான ஒரு காரணம் வந்து பனைமரம் அழியக்கூடாதுன்றதுக்காகவும் அடுத்து வர தலைமுறை பிள்ளைகள் வந்து இந்த கணினி உலகத்தில் ஒரு சின்ன கம்ப்யூட்டரில் போய் விளையாடிட்டு இருக்காங்க. நிஜமாக அவங்க வந்து தரையில் வந்து விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டுன்னு பார்த்தா இது இது இந்த இந்த விளையாட்டு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து நெருப்பை பார்த்து பயப்படக்கூடாதுன்றதுக்காக முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு வீர விளையாட்டு. இதை வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இன்றைக்கி புதுச்சேரியில் இந்த லாஸ்பேட்டை மைதானத்தில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட இங்கே பங்கேற்று அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்த ஆண்டு வந்து இதை வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக புதுச்சேரியில் நம்மளோட கடற்கரை சாலையில் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இது வரைக்கும் 545 பேர் பண்ணது தான் வந்து சாதனையாக இருக்குது. இதை வந்து மாற்றி 1000 பேர் புதுச்சேரி சார்பாக பண்ணோம். அந்த சாதனையை வந்து புதுச்சேரி அரசுக்கு ஒப்படைக்கணுன்ற ஒரு பெரிய எண்ணமும் இருக்குது. இதை கண்டிப்பாக பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. வெரி குட் வெரி குட் அதனால கை வலி இன்னும் கொஞ்சம் நிக்கும் அது செக்கு மாமலவே பாரு கேக்குறேன் கேளுடா.